ஹலோ கைஸ் வெல்கம் டு மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் தமிழ். ஒரு மொக்க மூவியை பார்த்துட்டு இருக்கப்ப அதுல ஒரு ட்விஸ்ட் வந்தா எப்படி இருக்கும்? பழைய சோர்த்திங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு சிக்கன் பிரியாணி கொடுத்த மாதிரில இருக்கும். ஸோ அந்த மொக்க மூவிக்கு அப்படின்னா ஒரு சஸ்பென்ஸான மூவின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தா. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸை பத்தி தான் இந்த லிஸ்ட்ல பார்க்க போறோம். இந்த மூவிலாம் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம அதுல குவிஸ் போட்டியெல்லாம் நடத்திட்டு இருக்கோம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். நம்ம கவுண்டவுன்ல 5th பிளேஸ் பிடிச்சிருக்க மூவி பிரிசனர்ஸ். 2013 ரிலீஸ் ஆகிற இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் வந்து 8.1 கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிஸ்க்கு இவ்வளோ ரேட்டிங் கொடுக்க மாட்டாங்க. அப்போலேருந்து தெரியும் இது பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவின்னு. ஸோ படத்தோட ஸ்டோரி வேற லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காரு டேனிஸ். அவர் யாருனா இந்த படத்தோட டேரக்டர். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இதில் ரெண்டு ஹீரோ, ஒரு ஹீரோ இருந்தாலே படம் சூப்பராக இருக்கும். இதில் ரெண்டு ஹீரோவும் ஓகே. இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு குழந்தைங்க. அந்த ரெண்டு குழந்தைங்களும் வீட்டுக்கு வெளியே ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க. அப்பன்னு பார்த்து அந்த குழந்தைங்களை காணாம போச்சு. டக்குன்னு ஒரு ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. டே மாப்பிள, ரெண்டு குழந்தையும் காணோண்டா, நம்ம ரெண்டு பேரும் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நம்மளை பொலி போட்டுருவாங்கடா, எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிக்கணும்டான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பிளான் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்தா, ரைட்டு, ரெண்டு குழந்தை தானே காணாமல் போச்சு, ஏதோ 10 குழந்தை காணாமல் போன மாதிரி பேசுன்னு சொல்லிட்டு அவங்களே ஏதோ டைலாக் கூடுறாங்க. இதெல்லாம் கேட்காம நம்ம ரெண்டு பேரும் போய் அவங்க குழந்தைய காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹீரோஸுமே இதில் களத்தில் குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பயங்கரமான ட்விஸ்ட் கிளைமேக்ஸில் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த மூவி தமிழ் டப்ல கூட அவைலபிளா இருக்கு. I know you know where they are. Where's my daughter? நம்பர் 4, 2018 ரிலீஸ் ஆகிற சர்ச்சிங். ஹாரர், மிஸ்ட்ரி, த்ரில்லர், சஸ்பென்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் கிடைக்க போற ஒரு தரமான மூவி தான் இந்த சர்ச்சிங். சர்ச்சிங்னாலே தேடுதல், அப்போனா ஒரு மிஸ்ட்ரி இருக்காதா என்ன? இந்த படம் வீடியோ ரெக்கார்டிங்லேயே மூவ் ஆனதுனால இதோட பட்ஜெட் வந்து 880,000 US dollars தான். என்னது 800,000 தானா? ஆனால் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரேட்டிங் மட்டும் 75 million US dollars தூக்கிட்டு போயிருக்கு. அப்படியே எங்க அப்பா அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டோரி இருக்க போது ஸ்டோரியை தான் கேட்டுருவோமே. படத்தில் ஹீரோவோட பொண்ணு குரூப் ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். ஓடி போல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. போனவளை ரொம்ப நேரம் ஆளை காணும். சரி, ஒரு நாளில் வந்துடுவா, ரெண்டு நாளில் வந்துடுவா வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. பட் 3 வரவே இல்லை. என்னடா எதுனா ஃபோன் பண்ணி கேட்டாலும் கால் அட்டன் பண்ண மாட்டான், கால் ரீச் ஆகவும் மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணால் அவன் இங்கே வரவே இல்லைன்னு எல்லா பொண்ணுங்க மாதிரியே சொல்கிறாளுங்க. சரி, பாய்ஸுக்கு ஃபோன் பண்ணாலும் அவனுங்களும் இதே தான் சொல்கிறாங்க. என்னடா பண்ணதுன்னு யோசிக்கிறப்ப தான் சோசியல் மீடியா அவருக்கு கை கொடுக்குது. ஸோ சோசியல் மீடியாவை மட்டும் ஒரு க்ளூவாக வச்சு அவரோட பொண்ணை தேடுறாரு. இதுக்கப்புறம் எப்படி அவர் பொண்ணை கண்டுபிடிச்சாரு? செம்மையான ஒரு மிஸ்ட்ரியான ஒரு கேட்டகரியான ஒரு மூவி தான். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தரமான ஒரு மூவி தான். தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்கு. நம்பர் 3, 2014 ரிலீஸ் ஆகிற நான் ஸ்டாப். ஸோ இந்த மூவியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காத சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க, அவங்கள அது பார்க்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. படத்தில் ஹீரோ இருக்காரு. என்னப்பா எல்லாத்துலேயும் ஹீரோ தானே பார்ப்பார், அவரோட ப்ராப்ளம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து நியூயார்க்லேருந்து லண்டனுக்கு போகிற ஒரு ஃப்ளைட்டில் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு மனுஷன். இவர் உட்காரத்துக்கு முன்னாடி இவர் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜ் என்னன்னா, நீ எனக்கு 150 million US dollarsஐ எனக்கு நீ அனுப்பணும். அப்படி அனுப்பலன்னு வையுமா, அவனை 20 ஒரு தடவை இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் போட்டுட்டு போவான், அதுக்கு நான் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னன்னா அது கம்பெனிக்கான இப்படிலாம் கூட மெசேஜ் அனுப்புவான்னு சொல்லிட்டு இவர் அசால்ட்டாக விட்டார். பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தனா செத்துக்கிட்டு இருக்கான் ஃப்ளைட் மூவ் ஆகிறப்பே. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த கொலகாரன் இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே தான் இருக்கானான்னு படத்தை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல அந்த செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்க மூவி தான் 2004 ரிலீஸ் ஆகிற த வில்லேஜ். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல எடுத்த இந்த மூவிக்கு நல்ல ஒரு IMDb ரேட்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட பட்ஜெட் வந்து 60 million US dollars. பட் இது எடுத்திருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் ரேட்டிங் மட்டும் 256 million US dollars. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செம்ம டிஃப்ரெண்ட் இருக்கு. என்னதான் பண்றாங்க தெரியல, இந்த ஹாலிவுட்காரங்க மட்டும் அசால்ட்டா பணத்தை அடிச்சுட்டு இருக்காங்கப்பா. ஓகே, படத்துல ஸ்டோரிக்குள்ள போவோம். படத்துல ஒரு வில்லேஜ் காமிக்கிறாங்க. இந்த வில்லேஜோட அவுட்டர்ல சில மான்ஸ்டர்ஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த வில்லேஜ்ல இருக்கவங்களாம் இந்த வில்லேஜ் தாண்டி கூட போனது இல்லையா, அங்கிட்டு இருந்து யாரும் இந்த வில்லேஜுக்கு வந்தது இல்லையா. ஸோ அவ்வளோ பயம் போல இருக்கு. என்ன ஆகுதுன்னா, இந்த வில்லேஜில் இருக்க நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. இந்த ஹீரோவை காப்பாற்றணும்னா சில மெடிசன்ஸ் தேவைப்படுது. அந்த மெடிசன் எடுக்கணும்னா இந்த வில்லேஜை தாண்டி தான் போயாகணும். ஸோ அதுக்காக இந்த படத்தோட ஹீரோயின் சில பேரும் இந்த வில்லேஜை தாண்டி போக பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை தான் இந்த படமாக எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ தரமான ஒரு மூவி தான்.
நம்ம லிஸ்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்க மூவி தான் ஸ்வீட் ரிவர். படத்துல ஹீரோயின் இவங்க அவனோட பையனை ஒரு சீரிய கில்லர் கொன்றிருப்பான். ஸோ அவனோட டெட் பாடி எடுக்கிறதுக்காக இந்த ஹீரோயின் அவனோட சொந்த ஊருக்கே போவாங்க. ஆனா அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க சில மிஸ்டரியான விஷயம்லாம் நடக்கும். முடிவா அவங்களோட பையனோட பாடிய அவங்க கொண்டு வந்தாங்களா இல்ல அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்களான்னா படத்தோட ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. படம் நல்லா கொஞ்சம் நல்லாவே மூவ் ஆயிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தரமான ஒரு மூவி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மோஸ்ட் செக்ஷன் தமிழ்ச்சியில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க.